வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மஞ்சள் உப்பு நல்லெண்ணெய் கலந்து பொறுக்கும் அளவிற்கு சூடாக்கி பத்து போட சுழுக்கு குறையும் உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே அங்கு வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது சார் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் பொதுவாவே பெரியவங்க சொல்வாங்க கடன் பட்டு நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சில பேர் பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு கடன் வாங்குவாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் 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 பாடுக்கு ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கும் சார் இந்த நிலையெல்லாம் எங்களுக்கு வரவே கூடாது சார் எந்த நாட்கள்ல நாங்க கடன் வாங்கினா கடன் பெருகும் எந்த நாட்கள்ல நாங்க கடன் வாங்கினா எங்களுடைய வேலையை சிறந்து கடன் வந்து ஃபுல்லா சால்வ் பண்ண முடியும் அருமையான கேள்வி மாதிரி அதாவது கடன் வந்து ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குறாங்க ரெகுலர் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கும் சிலருடைய ஜாதகங்கள் அப்படி ஒரு வினோதம் இருக்கும் இவர்கள் கடன் வாங்கினால் அடைக்கவே முடியாது அப்படின்னு இருக்கும் அவங்க எப்படியாவது அடைச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் கடன் வாங்குறாங்க ஆனால் அதோடைய அளவு பெருக 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 வாழ்க்கையில் மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி கடன் தொலைகள் இருக்கக்கூடாதுன்னா அதற்கு முன்னோர்கள் அருமையான நாட்களை ஒரு தொகுத்து வச்சிருக்கிறாங்க இந்தந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கடன் பெருகும் அப்படிங்கிறாங்க அந்த நாட்களை தவிர்த்திடணும் நம்ம கடன் வாங்கும் போதும் சரி பிறருக்கு கடன் கொடுக்கும் போதும் சரி ரெண்டுலயுமே கவனமா இருக்கணும் நீங்க கொடுத்த கடன் அப்புறம் திரும்ப வராது நீங்க வாங்கினீங்கன்னா கட்ட முடியாது இந்த மாதிரியான நாட்கள்ல இருக்கு அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த நட்சத்திரங்களை சொல்ற மொத்தம் பன்னெண்டு நட்சத்திரம் தான் அந்த பன்னிரண்டு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களிலே கடன் வாங்குவதை தவிர்த்தால் நம்ம மொத்தமா தப்பிச்சுக்கள் தான் கடன் வாங்கினால் கூட திரும்ப கட்டிட முடியும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியுமா முதல்ல பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அதற்கு பிறகு திருவாதிரை சதயம் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் மொத்தம் அப்புறம் விசாகம் பூரட்டாதி ஏழு நட்சத்திரம் கேட்டை இந்த நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரம் ஆகுது இன்னும் மூணு நட்சத்திரங்கள் கிருத்திகை மகம் சித்திரை இந்த நட்சத்திரங்களை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நட்சத்திரங்கள் என்று கடன் வாங்கக்கூடாது வாங்கினால் பல மடங்கு பெருகும் ஏன் அப்படி ஆகுது அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி அப்படின்னா இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவைகள் ரொம்ப உக்கரமானவங்களா இருக்காங்க அதனால இந்த நாட்கள்ல கடன் வாங்குகிற போது கடன் பல மடங்கு பெருகுகிறது பெருகுவது மட்டும் இல்லாமல் அடைக்க முடியாதபடி துன்பங்கள் நமக்கு வருகிறது ஆகவேதான் இந்த நாட்கள்ல கடன் வாங்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது பலருக்கும் மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் என் பேர் பூங்குடி நான் சென்னையில இருந்து பேசுறேன் சொல்லுங்க மா நீங்க யாருக்காக கேட்க போறீங்க எங்களுக்காக தாங்க மேடம் கேட்கணும் எங்களுக்கு நாலு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல உங்களுடைய அம்மா கவலையப்படாதீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க என் புருஷனுக்கு பாக்குறீங்களா சரிங்க அம்மா அவருடைய பேர் அம்மா ராம்குமார் ஓகே டேட் ஆஃப் பர்த் ஏழு எட்டு எண்பத்தி ஒன்பது ஏழு எட்டு எண்பத்தி ஒன்பது ஓகேமா பிறந்த நேரம் அஞ்சு முப்பத்தி நாலு பி எம் ஓகே ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா ராசி கண்ணு ராசி நட்சத்திரம் நட்சத்திரம் ஓகே பூங்குடி அம்மா பூங்குடியம் வர மாதிரி ஒரு அழகான குழந்தை உங்க கைகளில் தமிழும் கவலையே படாதீங்க சார் வழிமுறைகள் வணக்கம்மா வணக்கம் ஆமா அதாவது உங்களுடைய வீட்டுக்காரருடைய ஜாதகத்துலமா அவருக்கு வந்து பொதுவாகவே நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருக்கு எதை தொட்டாலும் ஒரு தடை வரணும் பொதுவான அமைப்பு அவருடைய ஜாதகத்துல சரிங்களா நீங்க என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபடணும் அந்த காவல் தெய்வங்களை வழிபட வழிபட இந்த மாதிரி பொதுவான தடைகள் எல்லாமே விலகும் இரண்டாவது இந்த ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே உங்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஜாதகத்தில் இருக்கு சரிங்களா முறையான மருத்துவ ஆலோசனை பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய இறுதியில் நல்ல தகவல் வந்து சேருமா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல குழந்தை பேர் உண்டாகும் நல்ல மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் மேடம் நான் சுப்லட்சுமி தண்டியார்பேட்டையில இருந்து சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க ரெண்டு கேள்வி கேட்கணும் மேடம் பையனுக்காக ஒன்னு உன்னொன்று வந்து சார் வந்து ஒரு இது சொல்லியிருந்தாங்க சரஸ்வதி படத்தை வந்து வீட்டுல மாட்டினா நல்லதுன்னு சொன்னாங்க எந்த திசையில மாட்டணும்னு சொல்லணும் சரஸ்வதி படமும் வைர படமும்

தெர்ந்த நேரம் வந்து காலையில 2 20க்கு மேடம் ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா துவாதிரை ба துவாதிரை இது துவாதிரை ரிலாக்ஸா சொல்லுங்க துவாதிரை நான்

ஒருத்தருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா அருவியான வேலை கிடைச்சிருது சனி பகவான் நீச்சமாக இருக்கிறார் அப்போ என்ன செய்யலாம் பைரவர் வழிபாடு அந்த பைரவர் வழிபாடு செய்து கொண்டே வரணும் இவரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை என்று சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடணும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் அவரை வழிபட்டு கொண்டு வந்தால் நல்ல முறையில்மா இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும்மா இருபத்தி நாலாம் ஆண்டுல ஒரு சிறந்த வேலை அமையும் இருக்கு அது வரைக்கும் வேலை கொஞ்சம் டெம்பரவரியாவும் கான்ட்ராக்ட் பேசிஸ்லயும் மாறிட்டே இருக்கும் நிரந்தர வேலை கிடைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டாக அமைகிறது அவர் வழிபட சொல்லுங்க அவருக்கு நல்ல வேலை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் சரி இப்போ கௌரிமாக்கு அவங்களுக்கான தீர்வுகள் சொல்லிடலாம் சார் அம்மா வணக்கம்மா அதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்து வந்து சேர்ந்தது அப்படிங்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகள் இல்லாமல் மிக சிறப்பாக உங்களுக்கு அமையறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வாராகி அம்மனை வழிபடணுமா செவ்வாய்க்கிழமைகள்ல வாராகியை வழிபட வேண்டும் வாராகி அம்மனை வழிபட்டு தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா தேங்காயை ரெண்டா ஓடைச்சு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி வாராகிக்கு தீபம் ஏத்துங்க அப்படி அப்படி வழிபட்டு கொண்டு வந்தால் செவ்வாய்க்கிழமைகள்ல பண்ணுங்க மாதிரிதான் உங்களுக்கு மிகச்சிறப்பாக வந்து உங்களுடைய அந்த சொத்து விஷயத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும் மிக நன்மையாக உங்களுக்கு அமையுமா என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் வீட்டுக்குள் வர மறுக்கும் குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து வர இயலுமா நல்ல கேள்விமா அதாவது இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் வேணும் சொல்றீங்க சார் நிகழ்ச்சியில எல்லா விஷயத்தையும் குலதெய்வம் குலதெய்வம் முக்கியம் சொல்றீங்க ஆனால் குலதெய்வம் வந்து என்னுடைய அருள் எங்களுக்கு இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறாங்க சில இடங்களில் குலதெய்வம் உள்ளே நுழைய முடியறது இல்லம்மா நம்மளுடைய வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குனாலே நம்ம வீட்டில் குலதெய்வத்துடைய அருள் இல்லைன்னு அர்த்தம் எப்படி தெரிஞ்சுக்கிறது குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா அப்படின்னா குலதெய்வத்துடைய அருள் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படி குலதெய்வத்தை உள்ளே நுழையாதபடி சில தீய வினைகள் காரர்கள் தடுக்கவும் செய்கிறாங்க குலதெய்வத்தை அப்படி தடுக்க முடியுமா சார் அப்படின்னா தடுக்க முடியுதுமா நடைமுறையில அதுதான் உண்மை அப்படி குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் எப்படி இருந்தாலும் குலதெய்வம் எனக்கு வந்து அருள் புரியணும் அப்படி அப்படின்னா என்ன பண்ணோம்னா அதற்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு அருமையான பொருளை அது அரகஜா பேர் கடைகளை நாட்டு மருந்து கடைகளை அந்த அரகஜாவை கொண்டு வந்து நம்முடைய குலதெய்வத்துடைய படத்துல பொட்டு வைக்கணும் அரகஜா பொட்டு வைக்கணும் அப்படி வைத்து கொண்டு வந்தால் நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் வரும் நமக்கு அனுக்கிரகம் புரியும் நமக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியல அப்படின்னா ஒரு செம்புல தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த செம்பை சுற்றி அந்த அந்த தண்ணீரில் கொஞ்சம் அரகஜாவை கலந்துடணும் செம்பை சுற்றி வரவும் அரகஜா பொட்டு வைக்கணுமா வைத்து அப்படி வழிபட்டு கொண்டு வருகிற போது மிக அற்புதமான பலன்களை குல தெய்வம் வழங்கும் நம்ம எப்படி வழங்குதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக மறைய தொடங்கும் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளுடைய முன்னேற்றம் நோய் நொடிகள் மறையக்கூடிய தன்மை இப்படி எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அரகஜா பொட்டு வைக்கணும் விளக்கேற்றி தெய்வத்தை வழிபடணும்

சரியே இல்லம்மா அதனாலதான் அவனுக்கு வந்து இதுல வேலை செய்யறான் திருப்பதியில சரிங்கம்மா திருப்பதியில வேலை செய்யறான் பிரச்சனை பிரச்சனை அவன் பண்ணிண்டே இருக்கான் சந்திமா கவலையே படாதீங்க உங்க பேரனுடைய பெயர் சொல்லுங்கம்மா ஆர் மணிகண்டன் டேட் ஆஃப் பர்த் ரேவதி எனக்கு தெரியல ரேவதி நட்சத்திரம் மீன ராசி ஓகேமா நாலாம் வருஷத்துல கொழம்பு இருக்கான்

அருமையான இடத்துல பணிபுரிகிறாரு தெய்வ கடாட்சம் நிரம்பி இடத்துல பணிபுரிகிறாரு அந்த நம்பலாம் நல்ல பல நன்மைகள் நடக்கும் என்ன செய்யணும் தொடர்ச்சியாக கொண்டு எழுதிட்டு வர சொல்லுங்க உங்க வீட்டுல சுப்பிரபாதத்தை ஒலிக்க விடுங்கள் அவர் அங்க இருந்தாலும் பரவாயில்ல உங்க வீட்டுல தினந்தோறும் சுப்பிரபாதத்தை ஒலிக்க விடுங்கள் அந்த திருப்பதி பெருவானையே மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்க பையன் உங்களுடைய பேரனுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய வேண்டிக்கோங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா நம்பினவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் அந்த தெய்வம் துணை அவரை வழிபடுங்கள் நன்மை சார் சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்க தொன்று தொட்டு பிரச்சனைகள் இருக்கும் சார் அதாவது உடல் உபாதைகளோ உடல் உறுப்புகள்ல பிரச்சனையோ இல்ல ஆட்டிசம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷன் ஜெனரேஷனா தொடரும் சார் இந்த பரம்பரை தோஷம் விலக ஒரு வழி சொல்லுங்க அதாவது இந்த பர இந்த ஒரு பிரச்சனை வருது உடம்புல அப்படின்னு சொன்னால் சில குடும்பங்கள் தொடர்ச்சி ஹார்ட் அட்டாக் வருதுமா நீங்கள் சொல்லப்போல ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்குது இப்படி சில பிரச்சனைகள் தொடர்ச்சியாகவே இருக்குன்னா அதுக்கு என்ன செய்யறது மருத்துவர்கள் ஆலோசிக்கும் போதும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க இது உங்களுக்கு முன்னோர்களுக்கு இருந்துருக்கலாம்ங்கிறாங்க அப்போ நம்முடைய ஜீன்லேயே இப்படி பிரச்சனை இருக்குது இது என்ன செய்வது அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் இதற்கு ஒரு வழிபாட்டு முறையை கண்டுபிடிச்சாங்க குன்றிமணி இருக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த கருப்பும் சிகப்புமா இருக்கும் அந்த குன்றிமணி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குமா என்ன பண்ணணும்னா உள்ளங்க வைத்துக்கொண்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு இந்த குன்றிமணிகளை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி நம்முடைய பரம்பரை தோஷம் என்ன தோஷம் நம்மளை வாட்டுதோ அது வறுமையாக இருக்கலாம் நம்முடைய குறைகளாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சில குடும்பங்களை கல்யாணம் ஆகி வந்து டைவர்ஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷம் விலகணும் சொல்லி குன்றிமணியை கையில வச்சு நம்ம வந்து நம்ம தெய்வத்தை வழிபடணுமா வழிபட்டு விட்டு அந்த குன்றிமணியை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒரு வெள்ள பேப்பர்ல சுத்தி எடுத்து அதை கொண்டு போய் நம்ம வந்து ஏதாவது குப்பை தொட்டியில் போட்டுடணும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு குன்றி மணிகள் எடுத்துக்கிட்டே வரும் நாற்பத்தி எட்டு நாள் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் குன்றி மணிகளை மாத்தணும் ஒரு நாள் சார் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு சின்ன கையில பிடிச்ச உள்ளங்கையில் வச்சுக்கிற அளவுக்கு அப்படி வச்சுக்கிட்டே இருந்து அந்த பிரார்த்தனை செய்த பிறகு அந்த வெள்ளத்தாள்ல மடிச்சு கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுடலாம் பட் இது வந்து தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாள் பண்ணனும் அப்படி பண்ணும் போது மெல்ல மெல்ல நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகள் இதுல வழகுமா அதாவது பரம்பரை தோஷங்கள் அது நிவர்த்தியாக நம்ம கண்ணால பாக்கலாம் நல்ல மாற்றம் இருக்கும் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க விஜயராணி மேடம் கடலூர்ல இருந்து பேசுறேன் சொல்லுங்க அன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக உங்க டேட் ஆஃப் பர்த்

அதாவது வேலை ஒருபுறம் இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்குமா அந்த குடும்ப பிரச்சனைகள் வந்து ரொம்ப குறையணும் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபடுங்கம்மா தொடர்ச்சியாக துர்க்கை அம்மனை வழிபட வழிபட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்குமா சரிங்களா அதனால செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே நீங்க துர்க்கையை வழிபடலாம் குறிப்பாக அந்த மகிஷாசுரமர்த்தினி நீ ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரலாமா சொன்னீங்கன்னா இந்த தோஷங்கள் குறையும் இரண்டாவது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிலேயே தோஷம் இருக்குது அப்படின்னு வேற உங்களுடைய ஜாதகம் காட்டுகிறது ஆகவே குரு குடியிருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய அம்மன் படத்தை எடுத்து வச்சு நீங்கள் அந்த வீட்டில் வழிபடுங்க அது உங்களுக்கு நல்ல பலன் தரும் வேலை வாய்ப்பு மிகச் சரியாக கிடைப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஆஞ்சநேயரை சென்று வழிபடுங்கம்மா சனிக்கிழமை அவரை பன்னிரெண்டு முறை சுற்றி வாருங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் வேலை வாய்ப்பு அமைவதற்கு வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் ஒரு சுகமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகுமா என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் துர்க்கை வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஷன் சார் எலுமிச்சம் படத்துல விளக்கு ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா அதாவது இந்த பரிகாரங்கள் செய்வதில் எல்லாமே நாம் செய்யக்கூடிய பரிகாரம் ஜோதிட ஆலோசனை பெற்று செய்யக்கூடிய பரிகாரம் வச்சுக்கோங்களேன் நீங்க எலுமிச்சம் பழம் ஏற்றி எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி தான் நீங்க விளக்கு ஏற்றணும்னு சொன்னாங்கன்னா அப்படி செய்யுங்க அப்படி இல்லாமல் நீங்க வந்து பொதுவான முறையில் வழிபாட்டை சொன்னாங்கன்னா விளக்கு வெறும் மண் விளக்கு ஏற்றினால் போதும் எல்லோருமே எலுமிச்சை மழை வழக்கை ஏற்றக்கூடாது அதனை வீட்டில் எலுமிச்சை மழை வழக்கை ஏற்றுவது வேண்டாம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் எங்களிடம் நேரடியான ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னணி முறை பற்றி தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்